ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஏற்கனவே ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன், ஸ்லைம் ரிவ்யூ. அதை வந்து ஹோம்மேடாக பண்ண ஸ்லைம் தான், அதான் நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். ஒயிட் கலர் ஸ்லைம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பவர் சோப் எடுத்துக்கேன், பிங்க் கலர். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பவர் சோப் வச்சுட்டு கொண்டாறு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபெவிகாயில் ஊற்றினேன் ஒரு பவுலில். ஃபெவிகாயில் விட்டு பவர் சோப் அந்த மிக்ஸ் பண்ணும் போதே எனக்கு ஸ்லைம் வருது. நான் வந்து எந்த ஆக்டிவேட்டர் போராக்ஸ் எதுவுமே பண்ணல, பட் ஆனால் அந்த சோப்புலேயே எனக்கு வந்து ஆக்டிவேட்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம வந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். நானும் அதுமாரி தான் பண்ணேன். செம்ம ஃப்ளஃபியாக லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்தது. இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.